ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு டாப் டென்ஸ் தமிழ் சேனல். ஒவ்வொரு நாளும் பல வித்தியாசமான ஆச்சரியமான தகவல்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு விமானங்கள் எப்படி பறக்கின்றன, அவை எப்படி இயக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மனிதன் நாகரிகம் தோன்றிய நாளிலிருந்தே பறவைகளைப் போல பறக்க வேண்டும் என நிறைவேறாத ஆசையை மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொண்டிருந்தான். அதற்கு பல முயற்சிகள் எடுத்தும் அவை யாரும் வெற்றி பெறவில்லை. பின் இருவரின் பல வருட உழைப்பில் 1903 முதல் பறக்கும் விமானம் உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கியவர்கள் ஆர்வில் ரைட் மற்றும் வில்பர்ட் ரைட் எனப்படும் ரைட் சகோதரர்கள் ஆகும். இவர்கள் உருவாக்கும் முன்பே பலர் பறக்கும் கருவியை உருவாக்கியிருந்தாலும் செயல்பாட்டிலும் மக்கள் பயன்பாட்டிற்கும் ஏற்ற பறக்கும் கருவியாக ரைட் பிரதர்ஸ் உருவாக்கிய விமானம் இருந்தது. அவர்கள் உருவாக்கிய முதல் விமானத்திற்கு ரைட் ஃப்ளையர் என பெயர் வைக்கப்பட்டிருந்தது. இந்த விமானம் அமெரிக்காவின் நார்த் கரோலினா எனும் இடத்தில் பறக்கவிட்டு சோதனை செய்தனர். அந்த விமானம் வெறும் 12 நொடிகள் பயணம் செய்து 120 அடிகள் தூரத்தை கடந்தது. அன்று 12 நொடிகள் பறந்த விமானம் இன்று பல மாறுதல்கள் செய்யப்பட்டு பல மணி நேரம் பறக்கும் வகையில் உருவாக்கப்படுகிறது. விமானத்தில் ஆயிரக்கணக்கான பாகங்கள் இருந்தாலும் சில அடிப்படையான பாகங்கள் தான் விமானத்தின் முக்கிய வேலைகளை செய்கின்றன. அதில் ஒன்று என்ஜின். எல்லா வாகனங்களைப் போலவே விமானமும் எஞ்சினை பொறுத்தே ஆற்றலும் திறனும் கணக்கிடப்படுகிறது. முதற்காலத்து விமானத்தின் என்ஜின்கள் ப்ரொப்பல்லர் பவர்டு என்ஜின் என அழைக்கப்பட்டன. இவை சாதாரண பைக், கார் என்ஜின் போன்று கம்ப்ரஷன் டைப் என்ஜின் மூலம் இயங்குகின்றன. இவை ஒரு பிஸ்டன்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. பிஸ்டன்கள் ஏற்படுத்தும் தொடர் சுழற்சி ஆற்றலை ப்ரொப்பல்லர் எனப்படும் அமைப்பிற்கு மாற்றி சக்தி வாய்ந்த காற்று சக்தியை ஏற்படுத்துகிறது. இவை விமானத்தின் சிறகுகளின் பின்னுள்ள ஃப்ளாப்ஸ் எனப்படும் அமைப்புகள் வழியே கீழ்நோக்கி தள்ளப்படுகிறது. இதனால் ஏற்படும் எதிர் சக்தியாலும் விமானம் தரையில் வேகமாக சென்று திடீரென ஃப்ளாப்ஸை கீழ்நோக்கி தள்ளுவதால் ஏற்படும் உந்து சக்தியாலும் விமானம் தரையை விட்டு மேலே எழும்புகிறது. இவ்வாறு மேலே சென்ற விமானம் சிறகுகளில் உள்ள ஃப்ளாப்ஸ் மூலம் மேலே மற்றும் கீழே பறக்கிறது. பின்புறம் உள்ள வெர்டிகல் ஸ்டெபிலைசர் மூலம் இருபக்கமும் விமானத்தை திருப்பி திசை மாற்ற பயன்படுகிறது. ப்ரொப்பல்லர் என்ஜின் விமானங்கள் இவ்வாறு தான் இயங்குகின்றன. தற்போது இந்த வகை என்ஜின் பொருத்தப்பட்ட விமானங்களின் தயாரிப்பு மற்றும் பயன்பாடு மிகவும் குறைந்துவிட்டது. எனவே ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்ட விமானங்கள் அதிகமாக பயன்பாட்டில் உள்ளன. ஜெட் என்ஜின்கள் கேஸ் டர்பைன் என்ஜின் சிஸ்டம் எனும் அடிப்படையில் இயங்குகிறது. இந்த என்ஜின்களுக்கு நீங்கள் நிறக்கிற மாதிரி பிஸ்டன்கள், கிராங்க் ஷாஃப்ட், ப்ரொப்பல்லர் போன்றவற்றால் இயங்குவதில்லை. இவை டர்பைன் சிஸ்டம் அடிப்படையில் இயங்குகிறது. முதலில் காற்று டர்பைனுக்குள் ஒரு ப்ரொப்பல்லர் மூலம் இழுக்கப்படுகிறது. இந்த ப்ரொப்பல்லர்கள் 100 பிளேடுகள் மூலம் உருவாக்கப்படுகிறது. இவை வெளிக்காற்றை உறிஞ்சி உள்ளே உள்ள கம்ப்ரஷன் பகுதிக்கு தள்ளுகிறது. அந்த பகுதியில் காற்றுடன் எரிபொருள் கலக்கப்பட்டு ஸ்பார்க் பிளக் மூலம் எரிய வைக்கப்படுகிறது. எரியூட்டப்பட்ட காற்று வெளியே வரும்போது இடையே இருக்கும் டர்பைன் பிளேடுகளை அதிவேகத்தில் சுழல வைக்கிறது. இந்த பிளேடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ள ஷாஃப்ட் மூலம் முன்புறம் உள்ள ப்ரொப்பல்லர் பிளேடும் அதிவேகத்தில் சுழன்று மீண்டும் காற்றை உள்ளே இழுக்கிறது. இந்த செயல்முறை தொடர்ந்து ஏற்படுவதால் இந்த என்ஜின்கள் அதிக அளவு உந்து சக்தியை ஏற்படுத்துகின்றன. இந்த உந்து சக்தி விமான இறக்கையின் ஒரு மேலெழும்பும் லிஃப்ட் போர்ஸை ஏற்படுத்துகிறது. இதை பயன்படுத்தி விமானத்தின் ஃப்ளாப்ஸ் மற்றும் ஸ்லாப்ஸ் எனப்படும் அமைப்பு கீழ்நோக்கி காற்றை தள்ளுகிறது. இதனால் விமானம் மேல் நோக்கி பறக்கிறது. விமானத்தை திசை திருப்பும் அமைப்பு வால் பகுதியில் காணப்படும். மேலும் தரையிறங்க ஏதுவான எலிவேட்டர் எனப்படும் பகுதியும் வால் பகுதியில் தான் காணப்படும். வால் பகுதியில் இருக்கும் எலிவேட்டர் விமானம் தரையிறங்கவும் பிரேக்காகவும் பயன்படுகிறது. இவை கீழ்நோக்கி நகரும் போது விமானத்தின் முன்பகுதி கீழ்நோக்கி இறங்குகிறது. இதனால் விமானம் ரன்வேயை நோக்கி எளிதாக சென்று தரையிறங்குகிறது. விமானத்திற்கு பிரேக் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. உண்மை என்னென்னா, விமானத்திற்கு 2 பிரேக்ஸ் உள்ளன. ஒன்று, வால் பகுதியில் காணப்படும் எலிவேட்டர். இது ஒரு காற்று தடையை ஏற்படுத்தி விமானத்தின் வேகத்தை குறைக்கிறது. 2வது பிரேக் கார்களைப் போல விமானத்தின் சக்கரத்தில் உள்ளது. இவை சாதாரண டிஸ்க் பிரேக் அடிப்படையில் இயங்குகிறது. கார்களுக்கும் பைக்களுக்கும் ஒரு டிஸ்க் பிளேட் மற்றும் ஒரு டிஸ்க் கேலிபர் காணப்படும். ஆனால் விமான பிரேக்குகளில் 3-4 டிஸ்க் பிளேட்டுகளும் 3-4 கேலிபர்களும் காணப்படும். இவை விமானி பிரேக்கை அழுத்தியவுடன் ஒரு ஹைட்ராலிக் அழுத்தத்தை ஏற்படுத்தி சக்கரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள டிஸ்க் பிளேட்டுகளின் வேகத்தை குறைக்கிறது. இதனால் சக்கரத்தின் சுழற்சி குறைக்கப்பட்டு வேகம் குறைக்கப்படுகிறது.
விமானம் ஒவ்வொரு முறை தரையிறங்கும் பொழுதும் 5 லட்சம் கிலோவுக்கும் அதிகமான அழுத்தத்தை இந்த சக்கரங்களுக்கு கொடுக்கிறது. இதனால் திடீரென பிரேக்கை அழுத்தினால் சக்கரம் வெடிப்பதற்கான ஆபத்து அதிகமாக உள்ளது. எனவே விமானி குறைந்த அளவு அழுத்தத்தை கொடுத்து விமானத்தின் பிரேக்கை செயல்படுத்துகிறார். இந்த விமான சக்கரங்கள் ஆய்வுக் கூடங்களில் 5000 டன்னுக்கும் அதிகமான அழுத்தத்தில் பரிசோதனை செய்யப்படுகிறது. விமானத்தை பற்றி மக்களிடம் உள்ள மற்றொரு சந்தேகம், விமானத்திற்கு என்ன எரிபொருள் பயன்படுகிறது, அதற்கான டேங்குகள் எங்குள்ளது என்பதுதான். விமானத்திற்கான எரிபொருள் கேரோசின் ஆகும். கேரோசின்னு சொன்ன உடனே மண்ணெண்ணெய்னு நினைச்சிடாதீங்க. விமானங்களுக்கு ஏவியேஷன் ஃபியூல் எனப்படும் A1 ஜெட் கேரோசின் பயன்படுத்தப்படுகிறது. இவை சாதாரண மண்ணெண்ணெயை விட அதிக அளவு எரிசக்தியும் அதிக அளவு அடர்த்தியும் கொண்டது. இந்த வகை எரிபொருள் டேங்க் விமானத்தின் சிறகு பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும். இவை சாதாரணமாக 1 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான கொள்ளளவு கொண்டிருக்கும். ஏர்பஸ் A380 எனப்படும் உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானத்தின் எரிபொருள் கொள்ளளவு 320,000 லிட்டர் ஆகும். விமானத்தில் பல ஆச்சரியமான அறிவியல் பூர்வமான பல கருவிகள் இருந்தாலும் விமானத்தின் அடிப்படையான தகவல்களை இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது. ஓகே கைஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல ஆச்சரியமான தகவல்களை வீடியோ வடிவில் அறிய வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தகவல் உங்களுக்கு வீடியோ வடிவில் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுங்க.